ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கார்ட்போர்டும் பழைய லெகின்ஸையும் வச்சு ஒரு அழகாக ஒரு கால்மிதி போட போகிறோம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டு ஓரங்களில் நம்ம ஒரு அரை இன்ச் இல்லை முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சன்னமாக ஒரு அரை இன்ச் பக்கம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வரும். பாருங்கள், நான் லெகின்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இழுத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் த்ரெட்டு மாதிரி நல்லா வந்துடும், ஒரு கயிறு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா இழுத்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்படி அளந்திருக்கேன். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும்னு பார்த்துட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி ஹைட்டில் ஹைட் வைஸ் பார்த்து அது எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா லெகின்ஸும் இந்த மாதிரி நம்ம அளவு பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம இந்த மாதிரி இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ஒரு த்ரெட்டை வந்து நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்னர்லேயும் இதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சதையும் எடுத்து அடுத்த ஒரு கேப்பில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரியே லைனாக ஒவ்வொரு காடியிலையும் நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. இந்த ஃபுல்லாக இந்த கார்ட்போர்டு ஃபுல்லாக இப்படி மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் வேறு கலர் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடில் வந்து ஃபிட் பண்ணி இப்படி போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அதுக்கு இதில் ஒரு அதே மாதிரியே நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். அந்த கேப்பில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து இது வந்து இந்த கயிறு வந்து மேலாக விட்டோம்னா அடுத்தது அடியில் விடணும். அடுத்ததுக்கு அதுக்கடுத்தது மேலே விடணும், அதுக்கடுத்தது அடியில் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப் பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாக விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மேட்டுக்கு வந்து நல்லா பெருசாக விட்டு போட்டிருக்கோம். நீங்கள் போடும்போது கேப் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நெருக்கமாக நல்ல மேட் அழகாக வரும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்தா அவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம மேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர் வந்தோடனே அந்த கேப்பில் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் த்ரெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி போட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம மேலாக கயிறு இருந்தங்காட்டி இப்போ இதுக்கு வந்து அடியில் கயிறு கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். ஒரு 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 சைடு மேலே வந்துச்சுன்னா அடுத்தது போடும்போது கீழே வரணும்.
இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு லைன் ப்ளூ கலர் போட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிளாக் கலர் போட்டுக்கலாம். பாருங்கள் இது ஃபோட்டோச்சு, கடைசியில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரெண்டு லைனுக்கு ப்ளூ கலர் போட்டுக்கலாம். பார்டர் மாதிரி இருக்கும் அழகாக பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்துருக்குறோம். இப்போ பிளாக் கலர் ஃபுல்லாக போட்டுடலாம். பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இங்கே நாலு லைன் போட்ட மாதிரியே ப்ளூ கலர் அந்த லாஸ்ட்லேயும் நாலு லைன் ப்ளூ போட்டுக்கலாம். பாருங்கள் இதே ஃபஸ்ட்டு வந்து கீழே விட்டோம்னா மேலே கீழே இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி போடணும். நீங்கள் இந்த காடி வந்து ரொம்ப நான் வந்து இந்த வீடியோக்காக பெருசாக விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அரை இன்ச்சில் போட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா நெருக்கமாக வரும். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி லைனாக நாலு லைனுக்கு ப்ளூ கலர் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த நாலு லைனும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு ரெண்டாக நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்லேருந்து எடுத்து ரெண்டையும் சேர்த்து சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள் கயிறு எடுத்து இந்த கயிறையும் எடுத்து இப்படி ரெண்டுக்கும் சேர்த்து சேர்த்து நல்லா முடிச்சு போட்டுக்கலாம் டைட்டாக. நம்ம முடிச்சு போடும்போதே பார்த்திங்கன்னா அப்படி நெருக்கமாக சேர்ந்து சேர்ந்து எல்லாமே வர்ற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இனி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க. ஒரே மாதிரி இருக்கட்டும், முடிச்சு போடுறது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஒரே லென்த்துக்கு ஒரே லைனாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இது பனியன் கிளாத் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் ஏறத்தால தான் இருக்கும், நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சுங்க. பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு இந்த சைடு எல்லா பக்கமும் முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த சைடு எடுத்தாச்சு. நீ இதே மாதிரி நம்ம இங்கே முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போடும்போது இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக வர மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு முடிச்சு போடுங்க. அதே மாதிரி இப்போ ரெண்டு ரெண்டாக போடும்போது இந்த ரெண்டு முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் அந்த பக்கத்தில் இப்போ முடிச்சு போடுறது சேர்ந்துருக்கிற மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் அப்போ தான் அது வந்து கரெக்டாக வருங்க. நம்ம இதே மாதிரி நாலு பக்கமும் முடிச்சு போடும்போது சேர்த்து சேர்த்து கொண்டு வந்துட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட் வந்து ரொம்ப நெருக்கமாக வரும். ரொம்ப இழுத்து போட்டிங்கன்னா சுருங்கின மாதிரி ஆயிரும் மேட்டு, இல்லை ஒரு சைடு இழுத்துக்கிட்ட மாதிரி ஆகும். அதனால் பார்த்து கரெக்டாக நம்ம அளவாக இழுத்து இழுத்து சேர்த்து சேர்த்து போடுங்க, நெருக்கம் வரும் அப்போ தான். பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே வந்து கடைசி இன்னொரே ஒரு சைடு மட்டும் போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து சேர்த்து வந்து முடிச்சு போடும் போட நகுந்து நகுந்து போட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கரெக்டாக நெருக்கமாக வந்துடும் மேட்டு. நீங்கள் இதே வந்து அரை இன்ச்சில் கேப் விட்டு நீங்கள் மேட் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும், நெருக்கமாக வரும்.
பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மேட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸி மெத்தடுன்னு சொல்லி நினைப்போம், ஆனால் போடும்போது வந்து நம்ம பார்த்து கரெக்டாக போடணும். இந்த ஒன்று மேலே கீழே வர்றது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப இழுக்காமல் போடணும். ரொம்ப இழுத்து போட்டிங்கன்னா ஒரு சைடு இழுத்த மாதிரி ஆயிரும் மேட்டு. அதனால் ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கேப் விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க, நீட்டாக இருக்கும். இதே வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த கார்ட்போர்ட் அட்டையில் வந்து அரை இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா மேட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். நான் ஒவ்வொரு இன்ச்சு இந்த வீடியோக்கோசரம் ஒவ்வொரு இன்ச்சு போட்டு போட்டேன், அதனால் வந்து எனக்கு வந்து சின்னதாக வந்திருக்கு மேட்டு. நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பெரிய மேட் கிடைக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்டை வந்து பெரிய கார்ட்போர்ட் அட்டையை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா அழகாக வரும் மேட்டு. இந்த முடிச்சு போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, கழுண்டு வராமத மாதிரி இறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மேட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கிற இந்த மெத்தடு தான். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவில் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க இதை பார்த்து அழகாக போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்டு நான் இதுக்கு முதல்ல போட்ட மேட்டு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுவும் பழைய லெகின்ஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய லெகினை வச்சோ இல்லை டிஷர்ட் வச்சுங்கோ நம்ம இந்த மேட்டை போடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.